எனது இனிய உறவுகளுக்கு, இன்றைய தினம் 30/11/2022 இரவு 8 மணி ஆயிடுச்சுண்ண. ஒரு வண்டு நடந்து போச்சு, அப்படியே என்னமோ நடந்து போகுதுன்ட்டு பிடிச்சி, சரி தொட்டில் பிடிச்சி வெளியே போட்டலாம் அப்படின்னு பார்த்தா, அதை பாருங்கள், நல்லா ஒத்து பாருங்கள். அந்த வண்டு இவ்வளோ க்ளோஸாக நானே பார்த்ததில்லை, ஒத்து பார்க்குது. அப்படியே செத்து போன மாதிரி கிடக்குது இல்லையா? இப்போ பாருங்கள், அந்த வண்டுக்குரு இங்கே பாருங்கள், அது இதில் உட்காந்துட்டு அப்படியே அமைதியாக அவ்வளோ வேகமாக ஓடிச்சேன். இது பிடிச்சி தட்டினோடனே வந்து அப்படியே ஒரு ஆமை எப்படி உட்கார மாதிரி உட்காந்துடுச்சு. அப்படியே ஆரிஜினாக கூட இருக்கலாம், தெரியலது. இப்போ பாருங்கள், இது வந்து இன்னும் கீழே போட்டோம், போ வரமாட்டேங்குது. இங்கே பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், அழகாக வந்து இங்கே உள்ளே போய் உட்காந்துக்கிச்சுனது. இப்போ பாருங்கள், இது இப்போ இது தட்டி வர நான் எவ்வளோ வேகமாக வெளியே போய் பாருங்கள். இப்போது மனிதனை கூட அந்த இயல்பு இருக்காதுனது. இது என்ன பண்ணுதுன்னா, இங்கே பாருங்கள், வேக வேகமாக போகுது, போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே விழுந்துட்டு திருப்பியும் அவனை சுபாவம் பாருங்கன்னா, அது சைலண்ட்டாக வந்து போயிட்டுருக்கு. நம்ம இறந்த மாதிரி காட்டிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இது இந்த வண்டுடைய இயல்பாக இருக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க அனவுடன். இது எந்த எதுக்கு இந்த வீடியோ போகிறோம்னா, ஒரு பிரச்சனைன்னு வரப்போ சின்ன உயிரினம் கூட வந்து தன்னை பாதுகாத்துறதுக்காக வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக அமைதி எடுத்து இல்லையா? அப்போ மனுஷன் மட்டும் ஏன் கோபப்படுறான்? கோபம் என்பது தனக்குத்தானே கொடுத்துக்கணும் தண்டனை. அப்போது ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவன் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும், தனிமையாக இருக்கணும். அதுதானே வல்லவர் இது நம்முடைய ராமலிங்க வள்ளலார் சொன்னார், பதவி பசித்திரு தனித்திரு விழித்திரு. அதே மாதிரி இலக்கி அடையும் வரை ஓயாது உழைத்திரு, வெற்றி கிடைக்கும் என்றும் அன்பும் அமைதியும். உங்கள் ஜவகர், சேலம். இந்த யூடியூப் வந்து i4u1963. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண, ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.